ஓம் சாந்தி. 25/8/2020. இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் களைப்படைந்து நினைவு யாத்திரையை விடக்கூடாது. எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். தந்தையின் அன்பை பெறுவதற்கு அல்லது இனிமையானவர்களாக ஆவதற்காக நினைவில் இருங்கள். கேள்வி: 16 கலைகளில் முழுமையானவர்களாக ஆவதற்கு எந்த ஒரு முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? பதில்: எந்த அளவிற்கு முடியுமோ தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பு கடல் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஞானம் மிகவும் சகஜமாகும். ஆனால் 16 கலைகளில் முழுமையானவர்களாக ஆவதற்கு நினைவின் மூலம் ஆத்மாவை கரையற்றதாக ஆக்க வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொள்வதன் மூலம் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிடும். பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. அன்பு கடல் தன்னுடைய குழந்தைகளையும் அவரை போல அன்பு கடலாக ஆக்குகிறார். நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும் என்பதுதான் குழந்தைகளுடைய குறிக்கோளாகும். இவர்களை அனைவரும் எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார்கள். பாபா, நம்மை இவர்களைப் போல இனிமையானவர்களாக மாற்றுகிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இங்கேயேதான் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். மேலும் நினைவின் மூலம்தான் அவ்வாறு ஆக முடியும். பாரதத்தின் யோகம் புகழ் பாடப்பட்டு உள்ளது. இது நினைவாகும். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் இவர்களைப் போல உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த முயற்சியை தான் குழந்தைகள் செய்ய வேண்டும். நமக்கு அதிக ஞானம் இருக்கிறது என்ற கர்வத்தில் வராதீர்கள். முக்கியமான விஷயம் நினைவாகும். நினைவுதான் அன்பை கொடுக்கிறது. மிகவும் இனிமையானவர்களாக, மிகவும் அன்பானவர்களாக ஆக விரும்புகிறீர்கள். உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் அதிகமாக வருத்தப்படுவீர்கள். ஏனென்றால் தந்தையின் நினைவில் இல்லாத குழந்தைகள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். களைப்படைந்து விடுகிறார்கள் எனும்பொழுது விட்டு விடுகிறார்கள். ஒன்று, ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு அதிகமான முயற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் மிகவும் குறைந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு இனிமையாக ஒரு பொழுதும் ஆக மாட்டீர்கள். மிக குறைந்த குழந்தைகள்தான் அன்பால் கவரப்படுகிறார்கள். ஏனென்றால் நினைவில் இருக்கிறார்கள். தந்தையின் நினைவு மட்டும்தான் வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட முற்பிறவியில் அதிகமாக நினைவு செய்தார்கள். நினைவின் மூலம் இனிமையானவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்யுக சூரிய வம்சத்தவர் முதல் நம்பர், சந்திர வம்சத்தவர் இரண்டாவது இடத்தில் வந்துவிட்டார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணருடைய முகம் மற்றும் ராமர் சீதையின் முகத்திற்கு அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் மீது ஒரு பொழுதும் யாரும் களங்கம் சுமத்தவில்லை. கிருஷ்ணரின் மீது தவறுதலாக களங்கம் சுமத்தி உள்ளார்கள். ராமர் சீதையின் மீதும் சுமத்தியுள்ளார்கள். எப்பொழுது நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வீர்களோ அப்பொழுதுதான் மிகவும் இனிமையானவர்களாக ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வதில் அதிகமான ஆனந்தம் இருக்கிறது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு சதோ பிரதானமாக 16 கலைகள் முழுமையானவர்களாக ஆவீர்கள். 14 கலைகள் என்பது குறையுடையதாக ஆகிறது.
பிறகு மேலும் குறையுடையதாகி கொண்டே செல்கிறது. 16 கலைகள் முழுமையானவர்களாக ஆக வேண்டும். ஞானம் முற்றிலும் சகஜமானது, யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வார்கள். 84 பிறவிகள் கல்ப கல்பமாக எடுத்து வந்து உள்ளீர்கள். முழுமையாக தூய்மை ஆகாத வரை யாரும் இப்பொழுது திரும்பிச் செல்ல இயலாது. இல்லையென்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், எவ்வளவு முடியுமோ முதலில் நான் ஆத்மா என்ற விஷயத்தை உறுதி செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம் என்றால் நாம் சத்துவ பிரதானமாக இருக்கிறோம். பிறகு இங்கே வந்து பிறவி எடுக்கிறோம். ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள். கடைசியில் தமோ பிரதானமாக ஆகிறார்கள். உலகத்தின் அந்த சுயமரியாதை குறைந்து கொண்டே செல்கிறது. புதிய கட்டிடம் இருக்கிறது என்றால் அதில் எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. பிறகு அதில் குறைகள் ஏற்படும் பொழுதுதான் கலைகள் குறைகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முழுமையான உலகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் குறை இல்லாதவர்களாக ஆக வேண்டும். வெறும் ஞானம் முழுமை என்று சொல்ல முடியாது. ஆத்மாவை முழுமையானதாக ஆக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன். உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனிதர்கள் தங்களை தேகதாரிகள் என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் இன்னாருடைய குழந்தையாக இருக்கிறேன். இது அல்பகால போதை ஆகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையோடு முழுமையாக புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். இதில் குழப்பமடையக்கூடாது. வெளிநாட்டிற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதியாக வையுங்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா அன்பு கடலாக இருக்கிறார். இந்த புகழ் எந்த மனிதனுடையதும் இல்லை. ஆத்மா தன்னுடைய தந்தையின் மகிமை பாடுகிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் தங்களுக்குள் சகோதர சகோதரர்கள் ஆகும். அனைவருக்கும் தந்தை ஒருவரே ஆவார். பாபா அனைவருக்கும் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். தமோ பிரதானமாக ஆன காரணத்தினால் நீங்கள் துக்கமுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது ஆத்மாவாகிய எனக்கு பரமாத்ம தந்தை கூறுகிறார், நீங்கள் முதலில் முழுமையானவர்களாக இருந்தீர்கள். ஆத்மாக்கள் அனைத்தும் அங்கே முழுமையாகத்தான் இருக்கிறது. நடிப்பு தனிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் எந்த குறையும் இல்லை அல்லவா? தூய்மை இல்லாமல் யாரும் அங்கே செல்ல இயலாது. சுகதாமத்தில் உங்களுக்கு சுகமும் இருக்கிறது என்றால் அமைதியும் இருக்கிறது. ஆகையால்தான் உங்களுடைய தர்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. அளவற்ற சுகம் இருக்கிறது. நாம் என்னவாக ஆகிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம். அது வைரத்திற்கு ஒப்பான பிறவியாகும். இப்பொழுது கிளிஞ்சலை போன்ற பிறவியாகும். இப்பொழுது தந்தை நினைவில் இருப்பதற்காக சைகை உணர்த்துகிறார். எங்களை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்றுதான் நீங்கள் அழைக்கிறீர்கள். சத்யுகத்தில் முழுமையாக விகாரமற்றவர்களாக இருக்கிறீர்கள். ராமர் சீதையை கூட முழுமையானவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டார்கள். நினைவு யாத்திரையில் தேர்ச்சி பெறவில்லை. ஞானத்தில் எவ்வளவுதான் கூர்மையாக இருந்தாலும் ஒரு பொழுதும் தந்தைக்கு இனிமையானவர்களாக இருக்க மாட்டார்கள். நினைவில் இருந்தால்தான் இனிமையானவர்களாக ஆவீர்கள். பிறகு பாபா கூட உங்களுக்கு இனிமையானவராக இருப்பார். படிப்பு முற்றிலும் பொதுவானதாகும்.
தூய்மையாக ஆக வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். இதை நல்ல விதத்தில் குறித்து கொள்ளுங்கள். நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலம் ஆங்காங்கே சண்டை சச்சரவுகள் நடப்பது, அகங்காரம் வந்துவிடுவது போன்றவை எல்லாம் ஒரு பொழுதும் நடக்காது. முக்கியமான விஷயம், தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், வாழ்க்கையையே விஷத்தை போல ஆக்கிக் கொள்கிறார்கள். இந்த வார்த்தை சத்தியுகத்தில் இருக்காது. இன்னும் போக போக இங்கே மனிதர்களின் வாழ்க்கை இன்னும் விஷமாகிக் கொண்டே செல்லும். இது விஷக்கடல் ஆகும். அனைவரும் மோசமான நரகத்தில் இருக்கிறார்கள். மிகவும் அசுத்தம் இருக்கிறது. நாளுக்கு நாள் அசுத்தம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இதனை அசுத்தமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் தேக உணர்வு எனும் பூதம் இருக்கிறது, காமம் எனும் பூதம் இருக்கிறது. இந்த பூதங்களை விரட்டுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த பூதம்தான் உங்களுடைய முகத்தை கருப்பாக ஆக்குகிறது. காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் தந்தை கூறுகிறார், நான் வந்து ஞான அமிர்த மழையை பொழிகிறேன். இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்? அங்கே வைரங்களால் ஆன மாளிகைகள் இருக்கின்றன. அனைத்து விதமான பொருட்களும் இருக்கின்றன. இங்கே அனைத்தும் கலப்பட பொருட்களாகும். குருமார்களின் உணவை பாருங்கள். அனைத்திலும் இருந்து சாரத்தை எடுத்துவிட்டு மீதமுள்ளதை கொடுத்து விடுகிறார்கள். பசுவிற்கு சரியான உணவு கூட கிடைப்பது இல்லை. கிருஷ்ணருடைய பசுக்களை பாருங்கள், எவ்வளவு முதல் தரமானதாக காட்டுகிறார்கள். சத்தியுகத்தில் பசுக்கள் அப்படி இருக்கும். கேட்கவே வேண்டாம், பார்க்கும் போதே மகிழ்ச்சி ஏற்படும். இங்கே ஒவ்வொரு பொருளில் இருந்தும் சாரத்தை எடுத்து விடுகிறார்கள். இது மிகவும் மோசமான அசுத்தமான உலகமாக இருக்கிறது. நீங்கள் இதில் மனதை ஈடுபடுத்த கூடாது. நீங்கள் எவ்வளவு விகாரிகளாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். சண்டையில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அணுகுண்டுகளை உருவாக்குபவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது? இதன் மூலம் அனைவரின் அழிவு ஏற்பட்டு விடுகிறது. இன்றைய மனிதர்கள் என்னவாக இருக்கிறார்கள், நாளைய மனிதர்கள் என்னவாக இருப்பார்கள் என்று பாபா அமர்ந்து கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் இடையில் இருக்கிறீர்கள். சத்தியமான சேர்க்கை நம்மை உயர்த்தும், மோசமான சேர்க்கை தாழ்த்தும். நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்காக தந்தையின் கையை பிடிக்கிறீர்கள். யாராவது நீந்த கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் கற்றுக் கொடுப்பவரின் கையை பிடிக்க வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் தடுமாற்றம் வந்துவிடும். இதிலும் கூட கையை பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் மாயை இழுத்துக் கொள்கிறது. நீங்கள் இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். தங்களை போதையில் கொண்டு வர வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் அனைவரும் தானம் செய்கிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது வழிகாட்டிகளுக்கு தானம் கொடுக்கிறார்கள். ஒரு பிடி அவலையாவது கண்டிப்பாக தானம் செய்வார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் நடந்து வருகிறது. இப்பொழுது பாபா நம்மை இரட்டை தானம் செய்பவர்களாக மாற்றுகிறார். மூன்றடி நிலத்தில் நீங்கள் இந்த ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை, ஈஸ்வரிய மருத்துவமனையை திறங்கள். இதில் மனிதர்கள் வந்து 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம் அடைவார்கள் என்று தந்தை கூறுகிறார். இங்கே எப்படி எப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கின்றன, வியாதியில் எவ்வளவு துர்நாற்றம் ஏற்படுகிறது. மருத்துவமனையில் பாருங்கள், வெறுப்பு வருகிறது. எவ்வளவு கர்ம சுமை இருக்கிறது.
இந்த துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு தந்தை கூறுகிறார், நினைவு மட்டும் செய்யுங்கள், வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. குழந்தைகள் அதிகமான கஷ்டத்தை பார்த்துள்ளார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். விகார மனிதர்களின் முகமே மாறிவிடுகிறது. ஒரே அடியாக பிணத்தை போல் ஆகிவிடுகிறார்கள். குடிகாரனால் எப்படி குடிக்காமல் இருக்க முடிவது இல்லை. சாராயத்தின் மூலம் அதிக போதை ஏறுகிறது, ஆனால் அல்ப காலத்திற்கானது. இதனால் விகார மனிதர்களின் ஆயுள் எவ்வளவு குறைந்து விடுகிறது? விகாரமற்ற தேவதைகளின் ஆயுள் சராசரியாக 125-150 ஆண்டுகளாக இருக்கிறது. எப்போதும் ஆரோக்கியமானவர்களாக ஆனீர்கள் என்றால் ஆயுளும் கூட அதிகரிக்கும் அல்லவா? நோயற்ற சரீரமாகி விடுகிறது. பாபா அழிவற்ற மருத்துவர் என்று சொல்லப்படுகிறார். சத்குரு ஞான மையை கொடுத்தார் என்றால் அஞ்ஞான இருள் விலகியது. தந்தையை தெரிந்திருக்கவில்லை, எனவேதான் அஞ்ஞான இருள் என்று சொல்லப்படுகிறது. இது பாரதவாசிகளின் விஷயமாகும். கிறிஸ்து எந்த ஆண்டு வந்தார் என்பதை தெரிந்துள்ளார்கள். அவர்களுடைய பட்டியல் முழுவதும் இருக்கிறது. போப்பாண்டவர்கள் வரிசைப்படியாக சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். ஒரு பாரதம் மட்டும்தான் யாருடைய வரலாற்றையும் தெரிந்து இருக்கவில்லை. துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கக்கூடிய பரமாத்மா, தாயும் தந்தையுமானவரே என்று அவரை அழைக்கிறார்கள். நல்லது, தாய் தந்தையரது வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்கள் என்றால் எதுவும் தெரியாது. இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் எனும் பொழுது முழுமையாக படிக்க வேண்டும். உலகாய விதிமுறைகளில் கூட அதிகமாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரம்மா பாபா யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. எவ்வளவு திட்டுகளை வாங்கினார், மனதிலும் வைக்கவில்லை, புத்தியிலும் வைக்கவில்லை. அவர் வழியில் போகும்போது பிராமணனாக மாட்டிக்கொண்டார். பாபா பிராமணனாக மாற்றினார் என்றால் திட்டு வாங்க ஆரம்பித்து விட்டார். ஒரு பக்கம் முழு பஞ்சாயத்து, மறுபக்கம் தாதா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று முழு சிந்தி மக்களின் பஞ்சாயத்தும் கேட்டது. கீதையில் இறைவனுடைய மகா வாக்கியம் இருக்கிறதல்லவா, காமம் மிக பெரிய எதிரி, இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். இது கீதையின் வார்த்தைகளாகும். காம விகாரத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள் என்று என்னிடம் கூட யாரோ சொன்னார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட வெற்றி அடைந்துள்ளார்கள் அல்லவா? இதில் சண்டை போன்றவற்றின் விஷயம் இல்லை. உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்க வந்துள்ளேன். இப்பொழுது தூய்மை ஆகுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் தூய்மையாக ஆவேன் என்று மனைவி சொல்வார், கணவன் நான் ஆக மாட்டேன் என்று சொல்வார். ஒன்று அன்னப்பறவையாகவும் மற்றொன்று கொக்காகவும் ஆகிவிடுகிறது. பாபா வந்து ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடிய அன்னங்களாக மாற்றுகிறார். ஆனால் ஒன்று ஆகிறது, மற்றொன்று ஆவது இல்லை எனும்போது சண்டை நடக்கிறது. ஆரம்பத்தில் அதிக சக்தி இருந்தது, இப்பொழுது அந்த அளவிற்கு யாரிடத்திலும் தைரியம் இல்லை. நாங்கள் வாரிசு என்று சொல்கிறார்கள், ஆனால் வாரிசாகும் விஷயமே வேறு ஆகும். ஆரம்பத்தில் அதிசயமாக இருந்தது. பெரிய பெரிய வீட்டை சார்ந்தவர்கள் உடனே விட்டுவிட்டு ஆஸ்தியை அடைய வந்துவிட்டார்கள். எனவே அவர்கள் தகுதியானவர்களாகி விட்டார்கள். முதலில் வந்தவர்கள் அதிசயத்தை செய்தார்கள். இப்பொழுது அப்படிப்பட்டவர்கள் குறைவானவர்களே வருவார்கள். உலகாய விதிமுறைகள் அதிகமாக இருக்கிறது.
யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் அதிக தைரியத்தை காட்டினார்கள். இப்பொழுது அப்படி தைரியம் வைப்பது மிகவும் கடினமாகும். ஏழைகள் வைக்க முடியும். மாலையில் மணியாக ஆக வேண்டுமென்றால் முயற்சியும் செய்ய வேண்டும். மாலை மிகவும் பெரியது. 8 மணிகளுடையதும் இருக்கிறது, 108 மணிகளினுடையதும் இருக்கிறது. பிறகு 16108 மணிகளுடையதும் இருக்கிறது. மிக மிக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகிறார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்வதே இல்லை. யார் தங்களை நல்லவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் மூலம் கூட பாவ கர்மங்கள் நடந்து விடுகிறது. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். புரிய வைப்பது நன்றாக இருக்கிறது, ஆனால் நினைவில் இல்லை. மனதால் உயர்வது இல்லை. நினைவிலேயே இருப்பது இல்லை எனும் பொழுது மனதிலும் உயர்வது இல்லை. தனது நினைவின் மூலம்தான் தந்தையின் நினைவு கிடைக்கும் அல்லவா? ஆரம்பத்தில் உடனே பலியாகி விட்டார்கள். இப்பொழுது பலியாவது குறைந்த விஷயம் ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயம் நினைவு. அப்போதுதான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். எந்த அளவிற்கு கலைகள் குறைந்து கொண்டே சென்றதோ அந்த அளவிற்கு துக்கம் அதிகரித்து கொண்டே சென்றது. இப்போது எந்த அளவிற்கு கலைகள் அதிகரிக்குமோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். அதிகமாக நினைவு செய்பவர்களுக்கு என்ன பதவி கிடைக்கிறது என்பது போன்ற அனைத்தும் கடைசியில் உங்களுக்கு காட்சியாக தெரியும். கடைசியாக அதிகமான காட்சிகள் ஏற்படும். எப்பொழுது விநாசம் ஏற்படுமோ அப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் காட்சிகள் எனும் ஹல்வா சாப்பிடுவீர்கள். நினைவை அதிகரியுங்கள் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். யாருக்காவது சிறிதளவு புரிய வைத்தால் பாபா அதில் மகிழ்ச்சி அடைவது இல்லை. ஒரு பண்டிதருடைய கதை கூட இருக்கிறதல்லவா? ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே கடலை கடந்து விடலாம் என்று கூறினார். இது நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. தந்தையினிடத்தில் சந்தேகம் வருவதால் அழிந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவினால்தான் பாவங்கள் அழிகிறது. இரவும் பகலும் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு கர்ம இந்திரியங்களின் சஞ்சலம் நின்றுவிடும். இதில் அதிக உழைப்பு இருக்கிறது. அநேகருக்கு நினைவின் சார்ட் இருப்பதே இல்லை. அப்படி என்றால் அடித்தளமே இல்லை. எவ்வளவு முடியுமோ எப்படியாவது நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் சதோ பிரதானமாக 16 கலைகள் முழுமையானவர்களாக ஆவீர்கள். தூய்மையின் கூடவே நினைவு யாத்திரையும் தேவை. தூய்மையாக இருப்பதன் மூலம்தான் நினைவில் இருக்க முடியும். இந்த கருத்துக்களை நல்ல விதத்தில் கடைபிடியுங்கள். பாபா எவ்வளவு அகங்காரம் இல்லாதவராக இருக்கிறார். இன்னும் போக போக அனைவரும் உங்களுடைய கால்களில் வந்து வணங்குவார்கள். உண்மையில் இந்த தாய்மார்கள் சொர்க்கத்தின் வாயிலை திறக்கிறார்கள். நினைவின் கூர்மை இப்பொழுது குறைவாக இருக்கிறது. எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதில்தான் உழைப்பு இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, இந்த தூய்மையற்ற மோசமான துக்கம் நிறைந்த உலகத்தில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு தந்தையுடைய கையை பிடித்துக் கொண்டு இதை கடந்து விட வேண்டும். இரண்டாவது, மாலையின் மணியாக ஆவதற்கு மிகவும் தைரியம் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். ஞானரத்தினங்களை எடுக்கக்கூடிய அன்னப்பறவையாக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது.
வரதானம் தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலமாக ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். எப்படி ஊழியர்களுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானர் நினைவில் இருப்பார்களோ, அதேபோல உலக ஊழியர்களான உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கு கூட தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருப்பது இல்லை. இதன் மூலமாகத்தான் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான அனுபவம் கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு தந்தையின் சுவையின் அனுபவம் ஆகியிருக்கும் காரணத்தால் எங்குமே கவர்ச்சி செல்ல இயலாது. இந்த ஒரே சீரான நிலைக்கான தீவிர முயற்சிதான் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆக்கிவிடுகிறது. இதுவே தலை சிறந்த குறிக்கோள் ஆகும். ஸ்லோகன். இக்கட்டான நிலைமைகளின் சோதனைகளில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் உங்களது சுபாவத்தை சக்திசாலியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.